வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன மாயம் செய்தாய் பெண்ணே எபிசோட் 228. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் டே வனிதா சாரி கட்டி தலை நிறைய பூ, கழுத்தில் தாலி, நெத்தி வகத்தில் குங்குமம், அழகாக இருக்கான். வரன் நிஷா பார்க்கில் பால் விளையாடுறாங்க. வனிதா பக்கத்தில் இருக்க ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து அவங்கள ரசிக்கிறான். நிஷா, அம்மா நீங்களும் சேர்ந்து வாங்க எல்லாம். வனிதா, நான் வரலம்மா, நீங்கள் மட்டும் விளையாடுங்க. நிஷா, அம்மா ப்ளீஸ் வாங்க. வனிதா, ம் ம். வருண், வனிதா அதான் குழந்தை ஆசைப்படுற, இல்லைப்பா விளையாட. வனிதா, ம், வரேன். நிஷா, வருண் சொன்னால் தான் வருவியா, நான் சொன்னால் வரமாட்டியா? வனிதா, அப்படிலாம் இல்லை செல்லும், அம்மா உனக்காக தான் வரேன். வனிதா எழும்பவும் அவளோட சாரி தடிக்கு கீழே விழ போகிறான். வரன் போய் அவளை பிடிக்கிறான். அப்படி க்யூட் எல்லாம் போகுது. நிஷா வனிதா சாரியை பிடிச்சிருக்கிறான். வனிதா ரியாலிட்டிக்கு வந்து எழும்பி உட்காடுறான். பக்கத்தில் நிஷா வரன் வாங்கி கொடுத்த டாயை ஹேக் பண்ணி தூங்குறான். வனிதா மைன்வேஸ், என்னது காலையில் இப்படி ஒரு கனவு? மணியை பார்க்குற அஞ்சு, விடியற் காலையில் கண்ட கனவு பழிக்குன்னு சொல்லுவாங்களே. வனிதா, அம்மா என்ன வனிதா இப்படி எழுந்து உட்காந்துருக்க? ஏதோ கனவு கண்டே என்ன? வனிதா, ஆமாம் இல்லைன்னு தலையாடுறான். ஏன் இப்படி ரெண்டு பக்கமும் தலையாடுற, நல்ல கனவா கெட்ட கனவா? வனிதா, அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் வேலையை போய் பாரு. வனிதா பக்கத்தில் பார்க்குறான். நிஷா இவன் மேலே காலை தூக்கி போட்டு தூங்குறான். அவள் கையில் இருக்க பொம்மையை பார்த்து ஷாக்காரா. நிஷா பொம்மையும் வனிதா கையும் சேர்த்து பிடிச்சி தூங்குறான். வனிதா டக்குன்னு பெட்டு விட்டு எழும்புறான். நிஷா பொம்மையை கட்டி பிடிச்சி தூங்குறான். வனிதா, இந்த பொம்மையை தான் நான் இன்னைக்கு வெளியே தூக்கி போட்டேன்ல, அப்படி இப்படி இங்கே வந்துச்சு. வனிதாம்மா, நிஷாக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு வனிதா. அதான் உனக்கு திரும்ப எடுத்து வச்சுருந்தா, சின்ன பொண்ணு தானே வச்சுட்டு போகிறா. வனிதா லோ வாய்ஸில், எல்லாம் இந்த பொம்மையால் வந்தது. வனிதா அந்த பொம்மையை எடுக்க போகிறான். வனிதாம்மா கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறாங்க. வனிதாம்மா, ஏய் இப்போ எதுக்கு அந்த பொம்மையை எடுக்க போகிறேன்? அது ஒன்று என்ன பண்ணுச்சு? வனிதா, நான் தான் வாங்கி கொடுத்த பொருள் எதுவும் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல. இவங்க பேசிகிட்டு இருக்க சத்தத்தில் நிஷா அசைச்சு படுக்கிறான். வனிதாம்மா கையை பிடிச்சி ரூமுக்குள்ளேயே கூட்டிகிட்டு வராங்க. வனிதாம்மா, வனிதா அந்த தம்பி அன்னைக்கு எவ்வளோ பாசமாக வாங்கி கொடுத்தா தெரியுமா? எங்கிட்ட கூட நல்லா தான் பேசினார். அவரை பார்க்க நல்லவராக தான் தெரியுது. நீ தான் அவரை தப்பாக புரிஞ்சிட்டு பேசுகிறேன்னு தோணுது. வனிதா, இப்போ எதுக்கு அவன் புராணத்தை படுறேன்? வனிதாம்மா, சரி சரி காலையிலேயே கத்தாத, அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ராத்திரி வேறு வேலையாக இருந்தேன், அதான் சொல்ல மறந்துட்டேன். வனிதா, என்ன விஷயமா? வனிதாம்மா, அது வந்து. வனிதா ப்ரெஷ் பண்ணிவிட்டு, என்ன விஷயம் இழுக்காமல் சொல்லுமா? வனிதாம்மா, அதில் இது புரோக்கர் வந்திருந்தார். வனிதா உங்களை முறைச்சிட்டு வாய் கப்பிச்சிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு குளிக்க போகிறா. வனிதாம்மா, வனிதா புரோக்கர் நல்ல சம்மந்தம் கொண்டு வந்திருந்தார், மாப்பிள்ள பேங்க்கில் வேலை பார்க்குறாரம்மா. வனிதா, அம்மா உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு கல்யாணம் வேண்டாம், இதை பற்றி என்கிட்ட பேசாதேன்னு. வனிதாம்மா, அப்போ கல்யாணம் பண்ணாமல் காலம் முழுக்க இப்படி இருக்க போறியா? இப்படியே உன் வாழ்க்கை என்ன ஆகுறதுடி? வனிதா, ஏன் என் வாழ்க்கைக்கு என்ன நல்லா தான் இருக்குது? நீ நான் நிஷான்னு சந்தோஷமாக தானே இருக்கும். வனிதாம்மா, வனிதா கடைசி வரைக்கும் இப்படி இருக்க போறியா? உனக்குன்னு ஒரு துணை வேணாமா? நாளைக்கு எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா? வனிதா கோமா பாத்ரூம் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வரா. அவங்க அம்மாவை பார்த்து முறைக்கிறா. வனிதா, இங்கே பாருமா, உனக்கு நான் தொந்தரவாக இருந்தால் சொல்லிவிடு, நானும் என் பொண்ணு எங்கேயோ போயிடுறோம், அதை விட்டுட்டு கல்யாணம் அப்பேன்னு பேசினேன், அப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன், என் பொண்ணு தான் என் உலகம், அவளை நல்லா படிக்க வச்சு பெரியாளாக்கணும், அதே என்னோடய கனவு. வனிதாம்மா, வனிதா அவங்க அம்மா கூப்பிட்ட கூப்பிட்ட நிற்காமல் கிச்சனுக்கு சமைக்க போகிறான். சீன் ஷிஃப்ட்டு பாரு ஆதிரும். பாரு பெட்டில் உட்காந்து வயிற்றில் கையை வச்சு குழந்தைகிட்ட பேசிகிட்ருக்கா. ஆதி குளிச்சிட்ருக்காரு. பாரு, செல்லக்குட்டி எப்படி இருக்கீங்க? அப்பா அம்மா மேலே கோவமாக இருக்கீங்களா? கோச்சுக்காதீங்க செல்லும், அப்பா அம்மா இப்படி தான் சண்டை போடுவோம், ஆனால் கொஞ்ச நேரத்தில் சமாதானம் ஆகிடுவோம். பாரு, அதனால் நீங்கள் இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. அவளோட ஃபோன் ரிங் ஆகுது. இந்த நேரத்தில் நமக்கு யார் கால் பண்ணுறா? வாங்க போய் பார்க்கலாம். பாரு எழுந்து டேபிள் பக்கத்தில் போகிறோம். அம்மா காலிங்னு வருது. பாரு, உங்கள் பாட்டி தான் கால் பண்ணுறாங்க, அப்பா குளிச்சுட்டு வரதுக்கு நம்ம பேசிடலாம். கால் அட்டன் பண்ணுறா. ஹலோ அம்மா, எப்படி இருக்கீங்க? அகிலா, நான் நல்லா இருக்கேன். மேடம் எப்படி இருக்கீங்க? உங்கள் அவர் நைட்டே வந்துட்டார் போல். பாரு, ஆமாம்மா வந்துட்டார்,
உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் சொன்னாரா? அகிலா, அவன் தானே நல்லா சொல்லுவான். உன்னை பார்த்துட்டா போதும், அவனுக்கு இந்த உலகத்தில் எல்லாமே மறந்து போயிடும். அப்புறம் எப்படி சொல்லுவான்? இனியா தான் கால் பண்ணி சொன்னான். பாரு மைன்வேஸ், இனியா சொன்னாளா? அப்போ நைட் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? அகிலா, பாரதி லைன் இருக்கியா? பாரு இருக்கேம்மா, இனி என்ன சொன்னா? அகிலா, நைட் ஆதி வீட்டுக்கு வந்தது சொன்னான். பாரு அதை மட்டும் தான் சொன்னாளா? அகிலா, ஆமாம், ஏன் கேட்குற? அங்கே ஏதோ பிரச்சனையா? பாரு அதெல்லாம் இல்லைம்மா. அகிலா, அதானே அவனை பார்த்தது நீ உன் முடிவு மாற்றிருப்ப. அவனை நேரில் பார்த்ததுக்கப்புறம் நீ பேசாமல் இருப்பியா? நைட்டே பேசியிருப்பியே. பாரு அதெல்லாம் நான் ஒன்றும் பேசலை. நான் சொன்ன மாதிரி ரெண்டு நாள் அவர்கிட்ட பேச மாட்டேன். இதே முடிவு. ஆதி குளிச்சு வெளியே வர்றாரு. பாரு ஃபோன் பேசிட்டு இருக்கிறத கேட்டு அமைதியாக பெட்டில் உட்காந்து லெஃப்ட் ஹேண்டில் தலை தோட்டுறாரு. பாரு அவரை பார்க்குறாரு. பாரு மைன்வேஸ், என்ன அமைதியாக இருக்காரு? ஒரு நம்ம பேசுகிறத கேட்டு கோமா போகிறாரோ? அகிலா, நம்ப முடியலையே. பாரு, அம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா? டைம் ஆகுது, சாப்பிட்டு போங்க, நான் அப்புறமா கால் பண்ணுறேன். அகிலா, 7 மணிக்கு என்னடி சாப்பாடு? அகிலா பேசுகிறத கேட்காம பாரு கால் கட் பண்ணுறா. அகிலா இவளுக்கு என்னாச்சுன்னு யோசிச்சுட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க. பாரு ஃபோனை டேபிளில் வச்சுட்டு ஆதி கேள்விக்கு டவலை வாங்கி அவர் தலையை தவிட்டு போகிறான். ஆதி எழுந்து மிரர் முன்னாடி போய் நிற்கிறாரு. பாரு எழுந்து போய் அவர் பேக்கப் பண்ணுறான். பாரு, ஏங்க என் மேலே கோவமா? நான் சும்மா விளையாட்டுக்கு அம்மா கிட்டே சொன்னேன். ஆதி, நீ உன் மாமியார்கிட்ட விளையாடு, நான் வேண்டான்னு சொல்லலை. புருஷன் கையில் அடிபட்டிருக்கு, அவன் எப்படி குளிப்பான்னு யோசிக்காம மாமியார்கிட்ட பேசிகிட்ருக்கேன். பாரு, இதான் உங்கள் கோவமா? இப்போ என்ன, நானே உங்களுக்கு ட்ரெஸ் போட்டு வர்றேன் சரியா? ஆதி, ட்ரெஸ்ஸா? முசுக்குட்டி நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல, அது ஞாபகம் இல்லாமல் குளிச்சுட்டு வந்தாச்சு. இரு, அம்மா கால் பண்ணி டிரைவர்கிட்ட கொடுத்து விட சொல்கிறேன். பாரு, அதெல்லாம் வேண்டாம், நான் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவளோட பேக் ஓப்பன் பண்ணி ஆதிக்கு ட்ரெஸ் எடுக்கிறான். ஆதி, ஓ என்னடி, ஏன் ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்க? பாரு, எப்படி நீங்கள் என்ன பார்க்க வருவீங்க நம்பிக்கை இருந்துச்சு, அதான் உங்கள் ட்ரெஸ்ஸையும் சேர்த்து பேக் பண்ணிட்டேன். ஆதி, மனசுக்கு இவ்வளோ ஆசையை வச்சு தான் கால் அட்டன் பண்ணலையா? பாரு, ஏன் நீங்களும் தான் கால் அட்டன் பண்ணல. ஆதி, தப்பு தான். பாரு, இல்லை என் மேலே தான் தப்பு. ஆதி, மறுபடியும் ஆரம்பிக்காதடி. சரி, அந்த ட்ரெஸ்ஸை கூட நான் சேஞ்ச் பண்ணுறேன். பாரு, அதெல்லாம் தர முடியாது, நானே உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வர்றேன். ஆதி மொசுக்குட்டி, சும்மா பேச்சுக்கு சொல்கிறேன்னு பார்த்தா உண்மையாகவே சேஞ்ச் பண்ணி விட போறியா? பாரு, உங்களுக்கு தான் கையில் அடிபட்டிருக்குல்ல, எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க? அதான் நானே போட்டு விடுறேன். ஆதி, பரவாயில்ல மொசுக்குட்டி, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பாரு, இந்த பருதி ஒரு முடிவு எடுத்துகிட்டா அதை மாற்றிக்க மாட்டான். பாரு ஆதி பையன்ட்ட கையில் எடுத்துட்டு ஆதி கட்டியிருக்கட்ட அவளை கை வச்சு ரொமான்டிக்காக பார்க்குறான். ஆதி ஒரு ஸ்டெப் பேக்கில் போகிறாரு. ஆதி மொசுக்குட்டி, நீ முறைச்சி பார்த்தாலும் என்னை கண்ட்ரோலில் இருக்க மாட்டேன், இப்படி ரொமான்டிக்காக பார்த்தா அவ்வளோதான். அப்புறம் பாரு ஹஸ்கி வயசில். அப்புறம் பாரு ஆதி பக்கத்தில் போய் அவரோட ஃபேஸில் ஊதுறா. ஆதி ஜர்க் ஆகிறாரு. பாரு ஆதி தள்ளி விடுறா, அவர் பெட்டில் விழுறாரு. பாரு ஆதி பக்கத்தில் போய் அவரோட நெஞ்சில் இருக்க டேட்டோ கிஸ் பண்ணுறா. ஆதிக்கு பேச்சே வரல. ஆதி ஹஸ்கி வயசில், மொசுக்குட்டி இப்படிலாம் பண்ணாத. பாரு அவரை பார்த்து கண்டடிக்கிறான். ஆதி இதுக்கு மேலே இங்கேருந்து மூடு சேஞ்ச் ஆகிடும். ஆதி எலும்ப போகிறாரு. பாரு அவரை போக விடாமல் படுக்க வச்சு அவர் கையோட தன் கை கோக்குறான். ஆதி மொசுக்குட்டி வேணாம், பாப்பா இருக்கான். பாரு பாப்பா தூங்குது, நான் பார்த்துக்குறேன், நீங்கள் பாப்பாவோட அம்மாவை கவனிங்க. ஆதி அதெல்லாம் நல்லா தான் கவனிச்சுக்கிறேன் எலும்பு. பாரு எங்கே கவனிச்சிங்க? நீ தடித்த கயத்துக்கு மருந்து போடவே இல்லை. அதான் நானே மருந்து எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். பாரு ஒரு வலது கணத்தோட தான் வலது கணத்தோட சரான். ஆதி கண்ணை மூடி ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் இடது கணத்தோட அவள் இடது கணத்தை ஒடுசுறான். ஆதி கண்ணை திறந்து பார்க்குறாரு. பாரு அவர் நோஸோட தன் நோஸும் ஒடுசுறான். ஆதி சிரிக்கிறாரு. பாரு அவரோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அவர் கணத்தில் கிஸ் பண்ணுறான். அப்படி ஒரு லிப்பில் கிஸ் பண்ணுறான். ஆதி அவளோட கண்ணையே பார்க்குறாரு. பாரு வெக்கத்தில் கண்ணை முடிக்கிறான். சீன் ஃபேட்ஸ். ஆதி கார்டனில் உட்காந்து கணத்தில் கை வச்சு யோசிச்சுட்ருக்காரு. ஆரியா இனியா அந்த பக்கம் வராங்க. இனியா, ஆரியா அங்கே பார், ஆதி டெல்லாக இருக்க மாதிரி இருக்கு. அப்போ அவங்க இன்னும் சமாதானம் ஆகலையா? ஆரியா, தெரியலையே, வா போய் கேட்போம். ரெண்டு பேரும் ஆதிக்கு ஆப்போசிட்டில் இருக்க சேரில் போய் உட்காடுறாங்க. குட் மார்னிங் ப்ரோ. இனியா, குட் மார்னிங் ஆதி. ஆதி, குட் மார்னிங். ஆரியா, என்ன ப்ரோ தனியாக உட்காந்துருக்கேன், அன்னி கூட என்ன சமாதானம் ஆகலையா? ஆதி, அதெல்லாம் நைட்டே சமாதானம் ஆகியாச்சு. இனியா, அப்படின்னா ஆதி யோசிச்சுட்ருக்கீங்க? ஆதி, எனக்கு வந்து காலை பற்றி தான் யோசிக்கிறேன். ஆரியா, கால் ட்ரேஸ் பண்ணியா ப்ரோ? ஆதி, கால் ட்ரேஸ் பண்ண முடியலடா.
இனியா யாரா இருக்கும் ஆதி? ஆதி கண்டிப்பா பாண்டியன் சூரியஸ்க்கு வேண்டப்பட்டவன் தான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. ஆர்யா என்ன ப்ரோ? ஆதி நேற்று நான் இங்கே வந்ததும் வெளியே போகிறதும் சந்தேகப்படுற மாதிரி யாரும் இல்லை. எதுக்காக இவ்வளோ அவசரமாக என்னை சென்னைக்கு வர வைக்கணும்? அது மட்டும் இல்லாமல் மொசக்குட்டி உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னால் நான் கால் பண்ணுவேன்னு தெரியும். மொசக்குட்டி கால் அட்டன் பண்ண மாட்டேன் உனக்கு முன்னாடியே தெரியுமா? நம்ம வீட்டில் இருக்கவங்க கால் ஒரே நேரத்தில் ஏறிச் ஆகலை, ஒரே குழப்பமாக இருக்குடா. ஆர்யா ஆமாம் ப்ரோ, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் யோசிக்கிறேன். ஆதி இனியா நேற்று நீங்கள் எங்கேயோ வெளியே போனீங்களா? அப்போ இதை பற்றி பேசுனீங்களா? இனியா இல்லாதி நாங்கள் வெளியே எங்கேயும் போகலை. அப்புறம் ஆண்டி கால் பண்ணும்போது தான் பருதி உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொன்னான். ஆதி சரி நான் பார்த்துக்கிறேன், அப்புறம் ஆர்யா. ஆதி ஆர்யா கூப்பிட்டு ஆர்யா ஆதி சைடில் பார்க்க சொல்லி சிக்னல் கொடுக்குறாரு. ஆதி பார்க்குறாரு, பாருவாரா? ஆதி நீங்கள் எதை பற்றி யோசிக்காமல் ஃப்ரீயாக இருங்க, அப்புறம் வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், நான் பார்த்துக்குறேன். ஆர்யா ஓகே. ஆதி மொசக்குட்டி இங்கே என்ன பண்ணுற? பாரு அதை நான் கேட்கணும். அம்மா சாப்பிட்டு கூப்பிட்றாங்க, நீங்கள் மூணு பேர் இங்கே என்ன பண்ணுறீங்க? இனியா நானும் சாப்பிட்டு கூப்பிட்டு தான் வந்து பருதி வாங்க போகலாம். எல்லோரும் உள்ளே போகிறாங்க. சீன் ஷிஃப்ட்டும் அகில ஹோம் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிறாங்க. புருஷ் வருண், வருண் மாமா புருஷ் இந்தா. புருஷ் ஒரு கவரை கொடுக்க வருண் புரியாமல் பார்க்க புருஷ் கண்ணாலே ஓப்பன் பண்ணுன்னு சொல்கிறாரு. ஓப்பன் பண்ணி பார்க்குறான், பைக்கி இருக்குது. வருண் மாமா பைக்கி மாதிரி இருக்கு. புருஷ் உனக்கு வெளியே பைக் நிற்குது, இனிமே நீ ஷேர் ஆட்டோ பஸ்லாம் போக வேண்டாம். வருண் பரவாயில்ல மாமா நான் அதுலேயே போகிறேன். புருஷ் வருண் உனக்கு பொறுப்பு வரதான் அதில் போக சொன்னேன். உனக்கு பொறுப்பு வந்துடுச்சு, ஆஃபீஸ் ஒர்க்குக்கு அடிக்கடி வெளியே போக வேண்டியிருக்கும், எப்போதும் பஸ் ஆட்டோன்னு வெயிட் பண்ண வேண்டாம், இதிலே போ. வருண் மைண்ட் வேஸ் அதில் தானே வனிதா கூட போக முடியும். மதன் என்னடா யோசிக்கிற, மாமா கொடுக்குறாரு வாங்கிக்கோ. வருண் தேங்க்ஸ் மாமா. எல்லோரும் ஆஃபீஸ் கிளம்புறாங்க. மாயங்கள் தொடரும்.